முன்னணி நிலவரங்கள் ஓட்டோட எண்ணிக்கையில் பார்க்கும்போது. மகாராஷ்டிராவில் அதே போல் போன தடவை 27.56 இருந்தது, நம்மளோட கணிப்பில் அதில் 1% அதிகமாகும், இல்லை 1.5%, 30% வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சிட்டு இருந்தோம், 30-31 வரும்னு சொல்லிட்டு, ஆனால் அதை தாண்டி அதிகமாக போகும் போல் இருக்குது. மணிப்பூரில் போன தடவை வந்து வெறும் 12% தான் இருந்து எடுத்திருந்தாங்க, இந்த முறை அங்கே 35%, 2 சீட்டில் 1 சீட் அவங்க ஜெயிக்கிறாங்க, ஒன்று வந்து என்பிஎஃப்க்கு போகிறதுன்னு நம்ம கணிப்புலேயே அதை சொல்லியிருந்தோம். ஸோ மணிப்பூர் முடித்தோம். இப்போ இதுக்கு அடுத்தது மேகாலயா, நார்த் ஈஸ்டில் இருக்கிற மற்ற மாநிலங்களையும் பார்ப்போம். மேகாலயாவில் கடந்த முறை வந்து கிட்டத்தட்ட 9.16% ஓட்டு பிஜேபி வாங்கிட்டு, இப்போ எல்லாமே பிஜேபியோடு தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ 2014 2019 நாம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நாம் வெளியிட்டோம் இல்லையா நம்ம போர்ட்டலில், அதை தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 20% வரைக்கும் ஓட்டு மேகாலயாவில் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஒடிசாவில் வந்து போன முறை வந்து 21.88% வாங்கினோம், இந்த தடவை 40% வாய்ப்பு இருக்குது. நான் இது இப்போ நடந்துட்டுருக்கிற கவுண்டிங்கே சொல்லவே இல்லை, 40% நம்ம முடிவு பண்ணினோம் 19ஆம் தேதி நம்மளோட கருத்து கணிப்பு மூலமாக. இப்போ அதை கூட ஜாஸ்தி போகலாம், இல்லை கொஞ்சம் கம்மியாகலாம். பஞ்சாபில் அதே போல் வந்து 8.77% வாங்கியிருந்தோம், இப்போ அதே நிலைமையில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நாம் கருத்து கணிப்பில் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1% அதிகமாகும் இருந்தோம், ஆனால் இப்போ வந்து பஞ்சாபில் 2 சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க, அதனால் வந்து அதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறது, இல்லைன்னா 10% வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது இருக்குது. ராஜஸ்தானில் 55.61% 2014 வாங்கிட்டு நம்மளுடைய கருத்து கணிப்பு நடத்தும்போது நம்ம 23 சீட்டு கொடுத்துருந்தோம், இப்போ 25 ஜெயிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து கிட்டத்தட்ட 3-5% ஓட்டு 60% வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். சிக்கிமில் அதே போல் 2.39% சீட் எதுவும் ஜெயிக்க போகிறதில்ல பிஜேபி, ஆனால் வந்து கிட்டத்தட்ட 8% வரைக்கும் அங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு நம்ம போட்டிருந்தோம். தமிழ்நாட்டில் வந்து 5.56% அவங்க ஓட்டு பெற்றிருந்தாங்க, இந்த முறை வந்து கிட்டத்தட்ட 6-7% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது, ஆனால் இப்போ வந்து பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு, இதனால் எவ்வளோ பாதிக்க போகிறதுன்னு பார்க்கணும். திரிபுராவில் போன தடவை 5.77% ஓட்டு வாங்கியிருந்தாங்க, இந்த தடவை இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்லேயே 50% தாண்டிட்டாங்க, இப்போ 60 விட தாண்டறதுக்கான வாய்ப்பு அங்கே இருக்குது. இது நம்ம கருத்து கணிப்பில் கிடைச்ச அந்த புள்ளி விவரம். அப்போ இப்போ 2019 ஒரு உண்மையான வாக்கு எண்ணிக்கை நடந்துட்டுருக்குல்லையே அதுலேருந்து கொடுக்கல, அதை நம்ம இரவு வேறு ஒரு வீடியோவில் நம்ம கம்பேர் பண்ணுவோம். அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் நம்மளோடது என்ன சொன்னால் 1.5% மேலே போகலாம், 42.63 இருந்து 42.63, அது 44 வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணி அதில் தான் அவன் 44 சீட்டு நம்ம கொடுத்தோம். வெஸ்ட் பெங்காலில் 17% இருந்தது போன தடவை, இப்போ 40% வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கணிப்பு பண்ணி அதில் தான் கொடுத்துருந்தோம். நம்ம சத்தீஸ்கரில் அதே போல் முன்னாடி இருந்ததை கூட கிட்டத்தட்ட 2% அதிகம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் சீட்டு வந்து 6 தான் இருக்கணும், அப்போ சீட்டு இப்போ 10 சீட்டு போயிடுது பழையமடியாக எடுத்து, அதனால் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஜார்க்கண்டில் அதே போல் 40.71% இருந்து இப்போ 50 தாண்டறதுக்கான வாய்ப்பு ஜார்க்கண்டில் இருக்குது. உத்தராகண்டில் அதே போல் தான் 55 வாங்கியிருந்தாங்க, 55 இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 48 வாங்கியிருந்தாங்க அந்தமான் நிக்கோபரில், அது 50% தாண்டது. சண்டிகர்லேயும் அதே போல் 50% தாண்டது 42, இதெல்லாம் நாம் கணித்த போதே இருந்தது. தத்ரா நகர் ஹவேலியும் 50 தாண்டது, 49.77 50 தாண்டி பெரிய வலுவான ஒரு நிலைமையில். தமன் தையூலையும் அதே போல் தான், டெல்லியில் கூட உங்களுக்கு 1.5% 46.63 இருந்தது, நம்மளோட கருத்து கணிப்பு மூலமாக கிடைச்சதில் வந்து கிட்டத்தட்ட 48% வாங்குவாங்க, 7 தொகுதியும் வின் பண்ணுவாங்க நம்ம கொடுத்துருந்தோம். லட்சத்தீவுலேயும் வந்து 0.43% தான் போன தடவை இருந்தது, இந்த தடவை 2-4% ஓட்டு அங்கே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதெல்லாம் வந்து உண்மையான தேர்தலோட முடிவுகள் வந்தது பிறகு என்ன நடந்ததுங்கிறத நாம் பார்க்கலாம் அப்புறம்.